ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிராண்ட் சமையலில் ரவா உப்புமா எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், 2 கப் ரவா எடுத்துருக்குறேன், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 பெரிய சைஸ் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் நெய், 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு 1/2 டீஸ்பூன், இஞ்சி சின்ன துண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்ச உடனே 2 கப் ரவையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா கலரி விடணும். ரவையை நல்லா நெய்யில் 5 நிமிஷம் வறுத்துட்ட உடனே இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்ட உடனே இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இதில் இஞ்சி ஆட் பண்ணிடலாம். இதிலே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே உளுந்தம் பருப்பு இதுலேயே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்புலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றணும். 2 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். நாலு கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து முடித்த உடனே நம்ம ரவையை போட்டு கலரிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. கொதித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணி மெதுவாக கலரிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி விடணும். நல்லா கலரி விடணும். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்துடணும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.